வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை வாகை மரம். இந்த வாகை மரம் பார்த்திங்கன்னாக்கா வெப்பமண்டலமான பகுதியில் வளரக்கூடிய ஒரு மர வகையை சார்ந்தது. நல்ல படர்ந்து வளரக்கூடியது. இது ஒரு பூக்கும் வகையை சார்ந்த மரமாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் விதை, வேர், மரப்பட்டை, பூ, இலை, காய், இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாகை மரத்தினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தால், இந்த மரம் மிகவும் உறுதியான மரமாகும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய எண்ணெய் எதில் தயாரித்து வருதுன்னே தெரியாது. ஆனால் நம்ம அந்த எண்ணெயை தான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே பாதி நோய் நம்ம மனிதருக்கு வந்துடுது. பண்டைய காலத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த செக்கு, அதாவது மர செக்கு தயாரிப்பதற்கு இந்த வாகை மரம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாகை மரத்தில் தான் அந்த செக்கு போட்டாங்கன்னா இது வந்து அதிக உஷ்ணத்தன்மையை கடத்தாத ஒரு மரம். அது மட்டுமல்ல, நல்ல உறுதித்தன்மை வாய்ந்தது. இந்த மரத்தில் செக்கில் வந்து, இந்த மரச்செக்கில் வந்து எண்ணெய் பிழிவதன் காரணமாக அந்த எண்ணெய் நல்ல மருத்துவ குணம் கொண்டதாகவும் உடலுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அதனால தான் இந்த மரத்தை செக்குக்கு பயன்படுத்தினாங்க. அது மட்டுமல்லாமல், இந்த வாகை மரத்தை ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிர் செய்து அதை பேணி பராமரித்து வந்தால் அந்த விவசாயி கண்டிப்பாக வெற்றி வாகை சூடியவராகத்தான் இருக்க முடியும். காரணம், இந்த வாகை மரத்தினுடைய இலை நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரமாகும். நம்மளுடைய வீட்டில் கதவு, ஜன்னல் போன்ற உறுதியான பொருள்கள் செய்வதற்கும் மரப்பொருள்கள் செய்வதற்கும் இது பயன்பாட்டில் வந்திருக்கு. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறான மருத்துவ குணம் இருக்குது. இந்த மரத்தினுடைய விதையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக்கி வைத்து கொண்டு காலை மாலை என்று இரண்டு வேளையும் ஒரு மண்டலம் உண்டு வந்தால் தீராத மூல நோய் தீர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல், நம்மளுடைய அக உறுப்புகளான இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரலில் பற்றிய கோழைகளை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இருமல், நாள்பட்ட சளி, ஜலதோஷம் போன்ற நோய் உள்ளவர்களுக்கும் இந்த மரப்பட்டையினுடைய கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல், இந்த பூவுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பாம்புக்கடி, தேல்கடி, பூரான், பண்டுக்கடி போன்ற விஷ தீண்டுதல்களுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல், இது ஒரு விஷ முறிவு மூலிகை என்று சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகப்படியாக விஷத்தன்மை தான் நிறைந்திருக்கின்றது. அந்த விஷத்தன்மை வெளியேற்றப்படாமல் நம்ம உடலிலேயே தேக்கமாகி நம்மளுடைய உடலை சிறிது சிறிதாக அழித்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல், நம்மளுடைய மாமிச தாதுவை குறைப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. முதல்ல இரத்தத்தை சீர்கேடாகும், பிறகு மாமிச தாது கெட்டுவிடும், அடுத்தது எலும்பு பலகீனமாகிடும். இப்போ எலும்பு பலகீனமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் முழுவதுமே பலகீனமாயிடுச்சுன்னு அர்த்தமாயிடும். அப்போது ஆரம்ப கட்டத்திலேயே அது போன்ற அந்த விஷத்தன்மை நம்ம உடம்பில் இருந்ததுன்னா அதை நாம் போக்கிக் கொள்ளலாம். இன்றைக்கி ஜுரம், தலைவலி, சின்ன காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்களுக்கு கூட அதிகப்படியாக ஸ்டீராய்டு மாத்திரைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி மருந்து, மாத்திரை, ஊசி வகைகளை அதிகமாக உட்கொண்டவர்களுக்கு உடலில் கண்டிப்பாக விஷத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி அதிகப்படியான மாத்திரை சாப்பிட்டு உடல் விஷத்தன்மை ஆனவர்களுக்கு இந்த வாகை மரத்தினுடைய பூவை கஷாயம் வைத்து குடிக்கும் பொழுது அவர்களுடைய உடலிலிருந்து அந்த விஷத்தன்மை நீங்கும். அதே போல் புற உபயோகமாக இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா, நாள்பட்ட புண்கள், அதாவது குழிப்புண், படுக்கை புண்கள், ஆறாத ரணங்கள், தீக்காயங்கள் போன்ற சகல விதமான ரணங்களுக்கும், தோல் நோய் என்று சொல்லக்கூடிய படை, சொறி, சிரங்கு, வெறிநாய்க்கடி, அதனால் ஏற்பட்ட புண்கள் போன்ற நோய்கள் அனைத்திற்கும் இந்த
மூலிகை புற உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பயன் தரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு சிறுநீர் பெருக்கி என்று பார்த்தோம். இந்த மரப்பட்டையை கஷாயம் வைத்து நாம் உள்ளுக்கு குடிக்கும் பொழுது வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்தத்தினால் ஏற்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பித்த ரணங்கள், வாயுவினால் ஏற்படக்கூடிய மயக்கம், தலை சுற்றல், கிறக்கம் போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது. இந்த வாகை மரத்தினுடைய சமூலத்தை, அதாவது வேர், இந்த பட்டை, இலை, காய், பூ என்று இவை அனைத்தையும் சமூலமாக எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அந்த சூரணத்தை காலை, மாலை, இரவு என்று மூன்று வேளையும் கூட நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி தேனில் குழைத்தோ அல்லது பாலில் கலந்தோ சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் குணப்படுத்தும். முக்கியமாக பார்த்திங்கன்னாக்கா இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய வெப்ப சுரத்தை போக்கக்கூடியது. குளிர் ஜுரம், நடுக்குவாதம், குளிர் ஜுரம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வாகை மரத்தினுடைய பட்டையை வைத்து ஒரு கஷாயம் தயாரிக்க போகிறோம். அந்த கஷாயம் வேறு எந்த மாதிரியான நோயெல்லாம் குணப்படுத்தும், அதை எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் சூடேற்ற வேண்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த வாகை மரப்பட்டையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறோம். இந்த மரப்பட்டையை இப்போ நாம் இந்த தண்ணியில் போட்டு அரைப்படியாக சுண்டும் அளவிற்கு இதை நாம் காய்ச்ச வேண்டும். இன்றைக்கி பொதுவாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மழை நாள் வந்ததுனாலே சளி, ஜலதோஷம், இருமல், மூச்சு இறைப்பு, வாந்தி, பேதி, டயரியா போன்ற நோயெல்லாம் வந்துடுது. அது தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை வரும்போது அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், ஜுரம் இந்த மாதிரிலாம் வந்துடுது. அந்த மாதிரி காலங்களில் நிழலில் உலர்த்தி பொடி செய்து நாம் சூரணமாக வச்சுக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது எப்பொழுதும் இதை நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு நம்ம கூடவே ஒரு மருத்துவர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த வாகை மரப்பட்டை கஷாயம் தயாராயிடுச்சு. இந்த வாகை மரப்பட்ட கஷாயத்தை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே சாப்பிட்டு பயன்பெற முடியும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு 1/4 டம்ளர் கொடுக்கலாம், கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 1/2 டம்ளர் வீதம் கொடுக்கலாம், அதை விட பெரியவர்களுக்கு 1 டம்ளர் வரைக்குமே குடிக்கலாம். இதற்கு எந்த விதமான பத்திய முறைகளும் கிடையாது, பக்க விளைவுகள் ஏதும் இல்லை. அதாவது சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, எந்த மூலிகைக்குமே சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு தனி மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நமக்கு உடலுக்கு நல்ல வலு கொடுக்குமே தவிர அதனால் எந்த விளைவுகளும் தீங்குகள் வராது. அதனால் தைரியமாக நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இரத்த பேதி, இரத்த மூலம், வரபேதி, வர காய்ச்சல், கடுமையான சுரம், நுரையீரலை பற்றிய கோழைகள், இருமல் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி நல்ல பலன் பெற முடியும். மீண்டும் வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.